பிதாமகர் பீஷ்மர் அம்புப்படுக்கையில் வீழ்த்தப்பட்ட கதை பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். போரோட 10ஆம் நாளில் கிருஷ்ணர் சிகண்டியோட முஞ்சென்மத்தை பற்றி சொல்லி சூழ்ச்சியால் வீழ்த்தப்படுறாரு. இந்த பதிவில் பீஷ்மரை வீழ்த்திய கதையை பற்றியும் பீஷ்மர் அம்புப்படுக்கையில் இருக்கும்போது நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையேயான குருக்ஷேத்திர போர் நடந்துட்டுருக்கு. அதோட 10ஆம் நாளில் உலகில் எவராலும் வெல்ல முடியாத பீஷ்மரை எதிர்த்து சண்டையிட்டு கொண்டிருந்தார் அர்ஜுனன். எவ்வளவு சக்தி வாய்ந்த அம்புகளை தொடுத்தாலும் அதை சர்வசாதாரணமா தடுத்து கொண்டிருந்தாரு பீஷ்மர். அப்ப கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, பீஷ்மர் தன்னுடைய வில்லை கீழே வைத்தால் மட்டுமே நீ அவரை வெற்றி கொள்ள முடியும், அதற்கான வழி ஏதாவது இருக்கிறதா என்று பார் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அர்ஜுனன், அப்படி ஒரு வழி இல்லை, எந்த சூழ்நிலையிலும் பீஷ்மர் பின்வாங்க மாட்டார், தன்னுடைய வில்லை கீழே வைக்க மாட்டார் அப்படின்னு பதிலளிக்கிறாரு. அதை கேட்டு சிரித்த கிருஷ்ணர், ஒரு பெண் அவர் எதிரில் நின்றால் கூட வில்லை கீழே வைக்க மாட்டாரா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. பெண்கள் போர்க்களத்துல அனுமதிக்கப்படுவதில்லையே அப்படின்னு அர்ஜுனன் நினைச்சிட்டு இருக்கும் போது, உன்னுடைய மனைவி திரௌபதியின் மூத்த சகோதரன் சிகண்டி ஆணா பெண்ணா? ஆண் என்று நீ கருதினால் அவனை முன்னிறுத்தி போர் செய். அவளை பெண் என்று பீஷ்மர் கருதினால் தன்னுடைய வில்லை கீழே வைக்கட்டும். அப்படி பீஷ்மர் வில்லை கீழே வைக்கும் தருணம் தான் உனக்குரியது, அவரை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. கிருஷ்ணரோட பேச்சை கேட்டு தன்னுடைய தேருக்கு முன்னாடி சிகண்டிய நிறுத்துறாரு அர்ஜுனன். அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, சிகண்டி முன் பிறப்பில் அம்பையாக இருந்தவள், அவளை தன் தம்பிகளுக்கு திருமணம் முடிப்பதற்காக பீஷ்மர் கடத்தி வருவார். ஆனால் அம்பை வேறு ஒருவனை விரும்புவதை அறிந்து பீஷ்மருடைய தம்பி அவளை மணக்க மறுத்து விடுவார். அவளை காதலித்த சால்வனும் கூட பீஷ்மரிடம் இருந்து, உன்னை காப்பாற்ற முடியாதவனாகிவிட்டதால் என்னால் உன்னை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. தன்னோட இந்த நிலைமைக்கு பீஷ்மர் தான் காரணம் என்பதை உணர்ந்த அம்பை, அவரை கொல்ல பலரிடம் உதவி கேட்டோம், பீஷ்மருக்கு எதிரான் நிற்க எவரும் முன்வரல. பிறகு சிவபெருமானை நினைத்து கடும் தவம் புரிந்தாங்க அம்பை. அவள் முன்பாக தோன்றிய சிவபெருமான், பீஷ்மரோட இறப்புக்கு நீயே காரணமாக இருப்பாய், ஆனால் அது உன்னுடைய அடுத்த பிறவியில் தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு மறைவாரு. பீஷ்மர் விரைவில் மரணிக்கணும் அப்படின்றதுக்காக அம்பை தீயில இறங்கி தன்னோட உயிரை மாய்த்து கொள்றாங்க. அதன் பிறகு அடுத்த பிறவியில சிகண்டி என்ற ஆணாக பிறக்கிறாங்க. இதையெல்லாம் உணர்ந்து கொண்ட பீஷ்மர் போரிடாமல் தன்னுடைய வில்லை கீழே வைத்தாரு. சிகண்டி இப்ப ஆணா இருந்தாலும் ஒரு பிறவியில தன்னை கொள்வேன் அப்படின்னு சபதம் செய்த பெண் என்பதால பெண்ணை எதிர்த்து போரிட பீஷ்மர் தயங்கி நின்னாரு. இதை சாதகமா பயன்படுத்திய அர்ஜுனன் தன்னுடைய வில்லுல இருந்து அம்புகளை பறக்க விடுறாரு. அது ஒன்றன் பின் ஒன்றாக பீஷ்மரோட உடலை துளைத்தது. அவரு தேர்ல இருந்து சரிந்து தரையில விழுந்தாரு. ஆனா அவரோட உடல் மண்ணுல படாதபடி அவர் உடலை துளைத்த அம்புகள் தாங்கி நிக்குது. பீஷ்மரோட தந்தை கொடுத்த வரத்தின் காரணமா அவரோட உயிர் பிரியல. பீஷ்மர் விரும்பும் போதுதான் அவரோட உயிர் உடலை விட்டு பிரியும் என்பதால அவரு போர்க்களத்துல இருந்தபடியே குருக்ஷேத்திர யுத்தத்தை பார்த்து கொண்டிருந்தாரு. சூரியன் மறைந்ததும் போர் நிறுத்தப்பட்டு பாண்டவர்களும் கௌரவர்களும் ஏன் கிருஷ்ணர் வியாச முனிவர் போன்றோரும் கூட பீஷ்மரோட பக்கத்துல வந்து நின்னாங்க. அப்ப பீஷ்மர் மகாவிஷ்ணுவோட 1000 நாமங்களை அனைவருக்கும் சொல்றாரு. அதுவே விஷ்ணு சகசரநாமம் எனப்பட்டது. அவரு அப்படி அந்த 1000 நாமங்களை சொன்னபோது அங்கிருந்த அனைவருமே அதை மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தார்களே தவிர அதை குறித்து வைத்துக் கொள்ளும் மனநிலையில எவருமே இல்லை. பீஷ்மர் 1000 நாமங்களையும் சொல்லி முடித்த பிறகுதான் அனைவருக்கும் தாங்கள் செய்த தவறு புலப்பட்டது. இறைவனோட அற்புதமான 1000 நாமங்களை இப்படி தொலைத்து விட்டு நிற்கிறோமே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. உடனே அனைவரும் கிருஷ்ணரை பார்த்து, வாசுதேவா, நீ அறியாதது எதுவும் இல்லை, நீதான் இந்த 1000 நாமங்களையும் மீட்டு தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. ஆனா கிருஷ்ணரும் கூட, நானும் உங்களை போலவே பீஷ்மர் கூறிய நாமங்களை மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தேன், அதனால் நானும் அதை நினைவில் கொள்ளவில்லை, ஆனால் அதை மீட்டு தரும் சக்தி உங்களிடையே இருக்கும் ஒருவருக்கு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அனைவருமே அது யார் என்பது போல ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தாங்க. கிருஷ்ணர் மேலும் சொல்ல தொடங்கினாரு, அது வேறு யாரும் அல்ல, சகாதேவன் தான். அவன் மட்டும்தான் சுத்தமான ஸ்படிகத்தை தன் உடலில் அணிந்திருக்கிறான். ஸ்படிகம் அப்படின்னா 100 வருடங்களா பூமிக்கு அடியில தேங்கியிருக்க நீரானது பாறையாக மாறும். அந்த பாறையில இருந்து சுத்தமான கற்களை தேர்வு செஞ்சு அதை மாலையா அணிந்து கொள்வாங்க. இதை அணிவதால உடல்ல இருக்க சூட்டை கட்டுப்படுத்தி சரியான அளவுல வைக்கும். இந்த ஸ்படிகத்தை பயன்படுத்தி லிங்க சிலையை செய்வாங்க. அப்படிப்பட்ட இந்த ஸ்படிகத்தை சகாதேவன் அணிந்து கொண்டிருந்தாரு.
அமைதியான சூழலில் எழும் சப்தங்கள் கிரகித்து கொள்ளும் ஆற்றல் ஸ்படிகத்திற்கு இருக்கு. சகாதேவன் அந்த வார்த்தைகளை மீட்டு சொல்ல அதை வியாசர் எழுதுவார் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. உடனே பீஷ்மர் சகஸ்ர நாமத்தை உச்சரித்த இடத்துல சகாதேவனும் வியாசரும் அமர்ந்து கொண்டாங்க. ஸ்படிகமாக விளங்கும் சிவபெருமானை தியானித்து அது உள்வாங்கியுள்ள வார்த்தைகளை சகாதேவன் மீட்டு கூறினாரு. அதை வியாசரும் எழுதி கொண்டாரு. இப்படிதான் விஷ்ணுவோட சகஸ்ரநாமம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதற்குரிய பெருமை ஸ்படிகத்தையே சேரும். இதுதான் பீஷ்மர் வீழ்த்தப்பட்ட கதையும் அதற்கு பிறகு நடந்த சுவாரஸ்யமான உண்மைகளும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.